தமிழ்நிரம் நேர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோட அதிமுக முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. சார் என்னங்க சார் உங்களுடைய திட்டம், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய கனவு எல்லாம் நிறைவேறிடுச்சிரு போல, எப்படி மகிழ்ச்சியா இருக்கீங்களா? அதிமுக பாஜக கூட்டணி முறிஞ்சிடுச்சு. 2018 March 16 இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று சொன்னதற்காக நான் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டேன். இதை புரிந்து கொள்வதற்கு இவர்களுக்கு இவ்வளவு காலம், 6 ஆண்டு காலம் பிடித்திருக்கிறது. இன்றைக்காவது இந்த முடிவை எடுத்திருக்கிறார்களே என்கிற வகையில என்னோடு சேர்ந்து எல்லா அதிமுக தொண்டர்களும் மற்றற்ற மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. இந்த முடிவில் நிலைத்து உறுதியாக இருந்து அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியை அமைத்து 40 வென்று காட்ட வேண்டும் என்றுதான் எல்லோரும் விரும்புறோம். தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்க பிஜேபிக்கு அடிமையா இருக்காங்க, பிஜேபிக்கு பணிஞ்சு போறாங்க, பாஜகவை எதிர்த்து பேச தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்க. ஒரு உறுதியான ஒரு முடிவை எடுத்துட்டாங்களே சார். அதான் இந்த முடிவு வந்து வரவேற்க தகுந்தது, பாராட்ட தகுந்தது. என்ன பிரச்சனையா இருக்கலாம், அண்ணாமலையினுடைய பேச்சு மட்டுமே அதுக்கு காரணமா சொல்ல முடியுமா? இல்ல, எந்த ஒரு அதிமுக தொண்டனும் பாஜகவினுடைய கூட்டணியை விரும்பவில்லை, அதுதான் அடிப்படை காரணம். அதன் தொடர்ச்சியாக எல்லோருமே எல்லா மட்டங்களிலுமே அண்ணாமலை பேச்சுக்கள், அண்ணாவை குறித்து அவருடைய விமர்சனங்கள், அம்மாவை குறித்து அவருடைய விமர்சனங்கள், பாஜக தலைமையில் ஆட்சி அமைப்போம் என்பது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்த அவருடைய விமர்சனம், இது எல்லாமே ஒரு ஒரு காரணங்களாக இருக்கலாம். ஆனால் மொத்தமாக இந்தியா முழுக்க பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கூட்டணி கட்சிகளை எப்படி நடத்தி இருக்கிறார்கள், எப்படி பிளந்திருக்கிறார்கள், எப்படி அழித்திருக்கிறார்கள், அந்த வாக்கு வங்கியை எப்படி சிதைத்திருக்கிறார்கள், தமிழகத்துல பாஜக அண்ணாமலையை வைத்து எப்படி சிதைக்க முற்படுகிறார்கள் என்பதை அதிமுக பொறுப்பாளர்களும் தலைமை கழக நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் தொண்டர்களது கருத்துல கொண்டு இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க. அதற்கு எல்லோருமே போற்றுதலுக்குரியவர்கள், பாராட்டுதலுக்கு உரியவர்கள். இதுல ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களும் ஒருமித்து எடுத்த முடிவு அப்படின்னு அதை புரிஞ்சுக்கலாமா? ஆமா, நிச்சயமாக எல்லோருமே ஒன்றுபட்டு தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. சில பேரை நீங்களே பலமுறை குறிப்பிட்டு இருக்கீங்க, இவங்க எல்லாம் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்காங்க, இவங்க கூட்டணி முறையை ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. இல்ல, கட்சி ஒரு முடிவு பெரும்பான்மையானவர்களை ஒரு ஒரு ஜனநாயக ரீதியில ஒரு கூட்டம் கூட்டப்பட்டு ஒரு முடிவை எட்டுகிற பொழுது அந்த முடிவை எல்லோரும் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும், எல்லோரும் ஏற்றுக்கொள்வாங்க. இல்ல, ஜெயக்குமார் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்புல இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு, தற்பொழுது முடிச்சுக்கிறோம், தேர்தல் அப்போ அது என்னவோ பிறகு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கம்மா வச்சுதான் சொல்லியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு ஊடகத்துல தனியா அதுக்கு இட்டு கட்டி பேச வேண்டாம். ஜெயக்குமார் சொன்னது பாஜகவோடு கூட்டணி இல்லை, தேர்தலில் எங்களது தற்பொழுதைக்கு இல்லை என்ற வார்த்தையும் அவர் பேசியிருந்தார் சார். கூட்டணி அப்போ தேர்தல் அப்போ முடிவு காலத்துல முடிவு செய்வோம்னு சொன்னார். தேர்தல் காலத்துல முடிவு செய்வது வேறு யாரெல்லாம் கூட்டணியில இருக்கிறாங்க என்கிற முடிவு. அதுல பாஜகவுக்கும் ஒரு இடத்தை வச்சுட்டு தானே சொல்லியிருந்தாரு. இல்ல இல்ல, இன்றைக்கு தெளிவா அறிவிச்சுட்டாங்கல்ல, என்டிஏ கூட கூட்டணியில் இல்ல, என்டிஏலிருந்து நாங்க வெளியேறி விட்டோம் என்று தெளிவாக அறிவிச்சுட்டாங்கல்ல. அப்ப இது இப்ப உறுதியா ஒண்ணு புரிஞ்சுக்கலாம், ஒரு கூட்டணி அமைச்சாலுமே அதுல இனி பாஜக இருக்காது அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக இருக்காது. அப்ப பாஜகவின் தமிழ்நாட்டுல இனி அவங்களுடைய கூட்டணி திட்டம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா ஓபிஎஸ் இருக்காரு, டிடிவி இருக்காரு, ஆல்ரெடி அவங்களே சேர்த்துக்கிட்டு ஒரு புது கூட்டணி அமைக்க போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. இனி அவர்களுடைய நகர்வு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதிமுக கூட்டணி வலிமையான கூட்டணியா இருக்கும். தேர்தல் களம் என்பது திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் போட்டியாக இருக்கும், நோட்டாவுக்கும் பாஜக கூட்டணிக்கும் போட்டியாக இருக்கும். இப்ப எடப்பாடி பழனிசாமி இப்படிப்பட்ட ஒரு உறுதியான முடிவை எடுத்திருக்காரு, வரக்கூடிய காலங்கள் அவருக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, நான் ஜோசியக்காரன் இல்லப்பா, என்ன ஜோசி கேக்குற மாதிரி கேக்குற வரக்கூடிய சார். இல்ல சார், தொடர்ந்து நீங்க தான் அவருக்கு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, இதெல்லாம் வந்து அவர் சொல்ல முடியும். அதிமுக கட்சி வலிமை அடைகிற ஒரு முடிவை இன்றைக்கு எடுத்திருக்கிறாங்க, தொண்டர்கள் விரும்புகிற ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க. அந்த வகையில அதிமுகவினுடைய அனைத்து மட்ட பொறுப்பாளர்களும் பாராட்டுதலுக்கு உரியவர்கள், எடப்பாடி பழனிசாமி உள்பட, அவ்வளவுதானே. சரி, இப்ப இந்த இந்த கட்சி வலிமையாக இருந்தால் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் வலிமையானவர்களாக இருப்பார்கள். சரி, இப்ப இந்த கூட்டணி முறிவை வைத்து எடப்பாடி பழனிசாமி அப்பழு கற்றவர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இது நீ எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம்ப்பா. இல்ல சார், சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, பயப்படுறாரு, பிஜேபிக்கு பயப்படுறாரு, ரைடு வரும், எந்த பயமும் இல்லாம அறிவிச்சிருக்காருன்னா அவர் தப்பு எதுவும் பண்ணல, அவருக்கு பயம் இல்ல. அப்புறம் என்ன? அப்ப அப்புறம் என்ன? அப்ப அவருக்கு அவருக்கும் ஒரு
எடப்பாடி பழனிசாமி ஒரு நேர்மையான தலைவர் அப்படின்ற வகையில புரிஞ்சுக்கலாம்ல. மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல, ஊடகத்துல எல்லாருமே இதை எப்படி கெடுக்கிறதுங்கிறது களத்துல குதிக்கிறியா என்ன? அதெல்லாம் கெடுப்ப இந்த வரவேற்று வரவேற்றாச்சு, அவ்வளவுதானே, வேற என்ன இருக்கு இதுல? இல்ல இதுல அதையும் சேர்த்து வச்சு பாக்கணும்ல, அதுக்காக கேக்குறேன். எடப்பாடி பழனிசாமி செய்யணும்னு பாக்காதேன்னு சொல்றேன். ஏன் சேர்த்து வச்சு பாக்குறேன்? சரி சார், ஒரு தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இல்லை காலூன்றதுக்கு பாஜக பல திட்டங்களை முன்னெடுத்துட்டு வந்திருந்தாங்க அப்படின்றத கடந்த காலங்களில் எல்லாரும் பார்த்துருக்கோம். இப்போ அதிமுக இல்லை அப்படின்னா வேறு வகையில் என்ன ஒரு திட்டத்தில் அவங்க இறங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? அது அவங்க கிட்ட தானே இப்போ கேட்கணும், பாஜக கிட்ட தான் கேட்கணும். நான் என்ன பாஜக அட்வைசரா என்ன, இல்லை கன்சல்டண்டா, இல்லை நான் என்ன அண்ணாமலையை வாய்க்கு வந்தது எல்லாம் கண்ணா பண்ணான்னு பேசுறதுக்கு? இல்லை சார், அதிமுக இல்லாத ஒரு இடத்துல அவங்களால இருக்க முடியுமா? ஓபிஎஸ் வச்சு இனி அது அவங்களோட பிரச்சனை தானேன்னு சொல்லு. சரி, இப்போ சட்ட ரீதியாக ஒரு விஷயத்தை குறிப்பிடுறேனே. தேர்தல் ஆணையத்தில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நீதிமன்றத்தில் ஒரு சின்ன ப்ராப்ளம்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த முடிவுனால அதில் எதுவும் மாற்றங்கள் ஏற்படும் நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை அதிமுக கட்சி வலிமையாக இருக்கிற பொழுது அதை சந்திக்கிற ஆற்றல் அதிமுக தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் இருக்கு. நீங்க ரொம்ப பாசிட்டிவா பேசுறது போல எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை ஏத்துக்கிட்டு செயல்பட தயாராயிட்டீங்க போல. இல்ல, அதிமுக கட்சி நான் என்றைக்குமே அதிமுக கட்சி எந்த இடத்துலயும் நான் விட்டு கொடுத்ததே கிடையாது. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுல எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு, செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு ஒரு வலிமையான தலைவரா வந்துட்டாருன்னு புரிஞ்சு. நீ ஏதாவது ரெண்டு போட்டு வாங்கி இது எப்படி கெடுத்து விடுறது அப்படி? சார், கெடுத்து விடல சார், நீ கடந்த காலத்துல நீங்க பேசுனதை வச்சுதான் நான் கேக்குறேன். அறிவிச்சிருக்கிறாங்க, தொண்டர்கள் வரவேற்கிறார்கள். நம்ம அதோட இது வந்து வலிமையான கூட்டணியாக, வெற்றி கூட்டணியாக இருக்கும் அப்படிங்கறத கருத்து சொல்லியாச்சு. திமுக கூட்டணிக்கு அதிமுகவுக்கும் போட்டி, 40 தொகுதியிலேயே அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். நோட்டாவுக்கும் பாஜக கூட்டணிக்கு போட்டி நடக்கும், அதுல நோட்டா வெற்றி பெறும். அவ்வளவுதான் இதுல. இல்ல சார், அதுலதான் கேட்டேன். நீங்களும் கடந்த காலத்துல சொல்லியிருந்தீங்கல்ல, இதுல உறுதியா நின்னுட்டாரு அப்படின்னா ஒரு மூன்றாவது தலைமுறைக்கான ஒரு வலிமையான தலைவராக ஏற்றுக்கொள்ளப்படுவார்னு. இல்ல, நிச்சயமாக அவர் வந்து நிப்பாரு, வருகிற தேர்தலில் 40 வென்றெடுக்க வேண்டும் என்றுதான் வந்து எல்லோரும் எதிர்பார்க்கிறோம். அதற்குத்தானே வந்து எல்லோருமே வந்து விருப்பப்படுறோம். எஸ்பி வேலுமணியினுடைய முடிவு இதுல என்னவா சார் இருந்திருக்கும்? தெரியலப்பா, தனியா அவர் வந்து வேலுமணியை முனுசாமியை விட ஒரு 1.5 உயரமா இருக்கிறாரு டிவியில பார்த்தான், அதுதான் தெரியுது. இல்ல சார், அவர் பாஜக ஆதரவு டிவியில ஒரு 1.5 உயரமா இருக்காரு, அவ்வளவுதான். இருந்தாலும் எல்லாரும் ரொம்ப பில்டப் கொடுத்துட்டாங்களோ, ஏக்நாத் ஷிண்டே வருவாரு, பிஜேபி தமிழ்நாட்டுல கட்சியை உடைச்சிரும், அதிமுக 2 போயிரும். அதெல்லாம் எது வந்தாலும் சந்திப்பதற்கு உண்டான ஆற்றலோடு அதிமுக இருக்கு. ஏக முடிவாக இன்றைக்கு ஏக மனதாக இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க. அந்த முடிவில் எல்லோரும் உறுதியாக இருப்பார்கள். ஸோ இப்போ இருக்கிற நிலை தொடர்ந்தா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவை எதிர்த்து களமிறங்கி வீழ்த்த முடியுமா? நிச்சயமா 40-40 அதிமுக வெற்றி பெறும். இந்த ஓபிஎஸ் டிடிவி சசிகலா அவங்க எல்லாம் பிரிஞ்சிருக்கிறது எந்த அளவுக்கு? அதிமுக கட்சி வலிமையான கட்சி, ஓட்டு ரட்டளைக்கு அதிமுக கட்சிக்கு தான், எந்த தனி மனிதனுக்கும் கிடையாது. தலைவர்களுக்கு ஓட்டே இல்லை. ஆமா, எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் ரட்டளை சின்னத்துக்கும் அதிமுக கட்சிக்கும் அதனது தொண்டர்கள் உழைப்பால வெற்றி பெற்று தருவாங்க. நல்ல நிறைய நல்ல மூட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்க மூடை கெடுத்து உங்க உற்சாகத்தை கெடுக்க விரும்பல, நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க, நன்றி சார். நன்றி. நீங்க பாக்குற படிக்கிற செய்தி ஊடகம் உண்மையை உடனுக்குடனே பிரேக்கிங் நியூஸ் போட்டே சாகடிக்கிறாங்களா, இல்ல ஏதாவது ஒரு கட்சியை சார்ந்து பேசுறாங்களா, ஒரு குறிப்பிட்ட கட்சியோட சித்தாந்தத்தை அடிப்படையா வச்சுதான் நியூஸ் எழுதுறாங்களா, உண்மையான செய்தியைத்தான் தராங்களான்னு ஒரே குழப்பமா இருக்கா, காசு வாங்கிட்டு நியூஸ் அடிக்கிறாங்களான்னு சந்தேகமா இருக்கா, நடுநிலை நடுநிலைன்னு சொல்லி இரண்டு பக்கமும் ஜாலர் அடிக்கிறாங்களா, உண்மையான செய்தி ஊடகத்திற்கான தேவை இன்னும் இருக்கா? இப்படி பல்வேறு குழப்பங்களோடு தான் நீங்க ஒரு செய்தியை கடந்து போறீங்கன்னா உங்களுடைய இந்த ஏமாற்றத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியாய், உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு தொடக்க புள்ளியாய் வருகிறது thisistamil.com, ஒரு புத்தம் புதிய இணையதள செய்தி ஊடகம் thisistamil.com.